இனிய வணக்கம். இது நம்ம சேனல் என் தேடலும் தெளிவும். இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியான வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து பர்சனலா ரொம்பவே வந்து ஒரு பிடிச்சமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போனதும் அங்க வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா. அது எப்போவது நம்ம வீடு கிளீன் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அண்ட் சர்ப்ரைசிங்காவும் இருக்கும். சோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, சோ அது போல நான் என்னென்னலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்குமே வந்து அடைச்சு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு தோணி இருக்கு. அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்களும் என்ன போல இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நான் காலேஜில் எனக்கு வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு ப்ரெசன்ட் கொடுத்தது. பார்த்தீங்கன்னா, பி ஆல் யூ கேன் பி அப்படின்றது தான் இந்த புக்கோட நேம். ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நான் எல்லாமே இந்த புக்கு வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, பட் ஆஃப் வந்து நான் படிச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு புக். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி, இன்னுமே அதுமே என்கிட்ட இருக்குது. ஸோ என்னென்னலாம் இன்னுமே நான் வச்சுருக்கேன் அப்படின்றத அவங்க கூட நான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்களும் என்ன மாதிரி இது போல் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எதுலேருந்து வருதுன்னு தெரியல, எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எவ்வளோ நாளுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பொட்டி பார்த்தீங்கன்னா நான் 11th போய் ஹாஸ்டலில் சேரும்போது எடுத்து கொடுத்தது, ஸ்டில் இன்னுமே இருக்குது அப்படியே அம்மா வீட்டில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் வந்து செஞ்ச கார்ட்போர்டில், ஸோ அந்த ஒரு பிக் இதிலே தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் 12th முடிச்சுட்டு 1 இயர் வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து பண்ணேன். அப்போ என்னோடய பர்த்டேக்கு அங்கேருந்து சிஸ்டர் வந்து ப்ரெசன்ட் பண்ணது, ஸோ அதுமே இருக்குது. அண்ட் இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1-5th வந்து கான்வென்ட்ல பண்ணேன். அப்போது எனக்கு வந்து சிஸ்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க, இன்னுமே அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். எல்லாமே இதிலே இருக்குது, எல்லாம் அப்படியே அப்பப்போ ஸ்டோர் பண்ணதப்போ. அண்ட் இதெல்லாம் என்னோடய ப்ரேயர் புக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஜி பண்ணும்போது லேப் எக்ஸசைஸ்க்காக எழுதுவோம். அப்போ எங்களுக்கு இப்படி வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சேக்ரட் ஹார்ட் காலேஜ். அதுக்குமே சரி, பிஜிக்குமே சரி, அப்போது அந்த ரெக்கார்ட் ஷீட்டு எக்ஸ்ட்ரா இருந்த ஷீட்ஸ், அந்த ஏ4 ஷீட்ஸ்லாம் கூட இன்னுமே இருக்குது. அது ப்ளஸ் இந்த இந்த ஸ்டிக் ஃபைல் வந்து அப்போலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம், அதெல்லாமே கூட இன்னுமே இருக்குது. அண்ட் இந்த ஒரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த 1 இயர் டிப்ளமோ பண்ணேன்னு பார்த்தீங்களா, டீச்சர் ட்ரைனிங் அந்த ஒரு டிப்ளமோ பண்ணப்போ நான் பண்ண அந்த ஒரு ஓக் ரெக்கார்ட் தான் இது. ஸோ இதுதான் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங், டெக்கரேட் பண்ணிலாம் ஸோ நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரெக்கார்டுமே இன்னும் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஒரு 3 மந்த் வந்து டீச்சிங் ட்ரைனிங் போனப்போ நான் எடுத்த அந்த ரெக்கார்டு இது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ். இது நான் வந்து இந்த ஒரு பெட்டிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, இந்த ஒரு கீ செயின் அதுமே அப்படியே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் பிஜி பண்ணும்போது ஒரு பேக்கில் பேக் இருந்துச்சு, அதில் வச்சுருந்தது. ஸோ அதுமே இருக்குது. இது என்னோடய பிஜி காலேஜ், அந்த காலேஜ் புக் தருவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு புக் ஃபஸ்ட் இயர் அப்போ. அண்ட் யூஜி பண்ணும்போது எங்களோட காலேஜ் புக், டன்போஸ்கோ காலேஜ் ஏலகிரி. ஸோ அந்த புக்குமே இன்னுமே நான் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பைபிள் டைரி. அண்ட் 90s கிட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மயிலிறகு வந்து புக்கில் வச்சுருப்பீங்க, நானுமே வச்சுருக்கேன். அந்த டைரி பார்த்தீங்கன்னா பைபிள் டைரி. எனக்கு வந்து என்னோடய பர்த்டேக்கு பிரதர் ஒருத்தர் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ அந்த மயிலிறகு வந்து நான் இன்னும் அப்படியே புக்கில் வந்து நான் வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி குட்டி போடுமா அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்க. அண்ட் இது எல்லாமே என்னோடய சர்டிஃபிகேட்ஸ். நான் சின்ன சின்னதாக எல்லாமே எல்லாத்தையுமே நான் அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி வைப்பேன், ஒன்றுத்துக்கு எதுவுமே வந்து தூக்கி போடாமல். ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு 4 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே என்னோடய அவார்ட்ஸ். ஸோ என்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இந்த கப் பார்த்தீங்கன்னா இந்த 2 கப்பும் நான்
லாங் ஜம்ப் அண்ட் டிஸ்கஸ் ஸ்ட்ரோக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினப்போ யூஜியில் எங்களோட காலேஜ் டே எப்போ நான் வாங்கினது இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்காக எனக்கு இந்த ஒரு கப் கிடச்சிது. அண்ட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் சீக்ரெட் ஹார்ட் காலேஜில். இது நான் வந்து டிஸ்கஸ் ஸ்ட்ரோக்காக வாங்கினேன். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மீட் தான், 2016 அப்போது நான் வாங்கினது. இதுவுமே வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக வாங்கினது தான். ஸோ இதுவுமே சீக்ரெட் ஹார்ட் காலேஜில் வாங்கினது. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா நான் யூஜியில் நான் ஸ்போர்ட்ஸ் டே காலேஜ் டே ஸ்போர்ட்ஸ் டே அப்போ வாங்கினது. இது பிஜியில் வாங்கினது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காலேஜ்லேருந்து எங்களுக்கு வந்து வெளியில் வந்துட்டு நாங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அண்ட் காலேஜ் டே மற்ற காலேஜஸ்லாம் காம்படிஷனுக்காக போகும். ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எதில் லைவ் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது. அண்ட் இது என்னோடய ஸ்பெஷல் ஒரு அவார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா பிசிஏல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ஒரு அவார்டு தான் நான் எதுவுமே ஷோ கேஸில் வைக்கல, எல்லாமே ஒரு பையில் போட்டு இன்னும் அம்மா வீட்லேயே தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நான் இதெல்லாம் கொஞ்சம் இன்னுமே எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ வாங்கினது இந்த அவார்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போலேருந்தே எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஸ்போர்ட்ஸுக்கு, இது வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். இது நான் வந்து எல்லாமே ஸ்டடீஸில் ரிலேட்டடாக வாங்கினேன் எல்லா சர்டிஃபிகேட்டும் நான் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நிறையா சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லேட்டர். இது வந்து நான் பிஜியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு வந்ததுக்காக கிடைச்சிது இது. இதுவுமே வந்துட்டு ப்ரோக்ராம் இதெல்லாம் நிறைய நமக்கு காலேஜில் வந்துட்டு எங்களுக்கு இது காம்படிஷன் காலேஜ் இன்டர் காம்படிஷன் வந்து நடக்கும். ஸோ அதில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரோக்ராமிங்கில் வாங்கினது இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. நான் இது வந்து யூஜி பண்ணும்போது சீக்ரெட் ஹார்ட்டில் வந்து வாங்க, இது வந்து நான் சீக்ரெட் ஹார்ட்டில் பேப்பர் ஒரு காம்படிஷனில் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணி செகண்ட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது இது ஃபோட்டோ பீன் சொல்லிவிட்டு. ஸோ அதுக்குரியது இதுவுமே எல்லாமே நான் வந்து வெளியில் காலேஜஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. ப்ளஸ் எல்லாமே இன்டர் அண்ட் இன்ட்ரா ரெண்டு காலேஜஸ்லேயும் வாங்கினது. இது மார்க்கெட்டிங்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு டீம் இதாக இது பண்ணிவிட்டு நான் வாங்கினது. டீம் லீடாக இருந்தேன். அண்டு மார்க்கெட்டிங் இது வந்து நான் ஃபுல்லுமே வந்து நான் கண்டக்ட் பண்ணேன் டீம் லீடராக இருந்துட்டு. ஸோ அதுக்கு கிடைச்சது இது. அண்ட் ஃபுல்லுமே எனக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷனாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்போவுமே நான் வந்து நிறைய இதில் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான், இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு இது வாங்கினது தான். ஸோ அது ஒன்று மார்க்கெட்டிங், ஃபுல்லுமே மார்க்கெட்டிங் ஈவெண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் ஒன் இயர் டிப்ளமோ பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து வாங்கினேன். ஸோ 87% அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் இது. இதுவுமே வந்து ஸ்டடீஸ்க்கு தான். அண்ட் ட்ரஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து யூஜியில் வந்து லாஸ்ட்டாக ஸ்டார் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ட்ரஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கும், அதில் வந்து செகண்டாக வாங்கினேன், செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். இது ஃபுல்லுமே வந்து டெக் ஃபெஸ்ட் 15 இதெல்லாம் டிகேஎம் காலேஜ். இது வந்து வெள்ளூர் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸோ இதெல்லாம் எல்லாமே அது அதுக்குரியது. இது வந்து வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஒரு எங்களுக்கு வந்து குரூப்ஸ்லாம் இருக்கும், அப்போ வந்து வாலண்டியர் குரூப்பில் இருந்ததுக்காக எனக்கு கிடைச்சது இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், இதுவுமே வந்து ஒரு இவெண்ட் தான், அதில் கிடைச்சது. ஸோ இது ஃபுல்லுமே வந்து நான் ஸ்டடீஸ்க்காக வாங்கினது தான். எல்லாமே ரிசர்ச் ஃபோரமில் வந்துட்டு நான் எம்சிஏல இருந்தேன் அப்போது, அதில் எனக்கு கிடைச்சது இது இந்த ஒரு சர்டிஃபிகேட். இது பார்த்தீங்கன்னா பிசி இது எதுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஜியில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக இந்த ஒரு சர்டிஃபிகேட். இது ஃபுல்லுமே வந்துட்டு நான் இது கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக தான் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டும். ஸோ இது ஃபுல்லுமே நான் ஸ்டடீஸ் ஷைன். இது வந்து சீக்ரெட் ஹார்ட் காலேஜில் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கின சர்டிஃபிகேட். நான் எங்கள் ஊரில் நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது
சிக்ஸ்த் ஆர் செவன்த் எனக்கு சரியாக செவன்த்து நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ட்ரிபிள் ஜம்பில் வந்து நான் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுதான் வாங்கினேன் சர்டிஃபிகேட். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஃபுல்லுமே இங்கே இருக்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் ஸ்கூலில் வாங்கினதுலேருந்து. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்கூலில் வாங்கின சர்டிஃபிகேட் தான். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போயிட்டு அப்போலாம் அப்போலாம் அவ்வளோ தான் அவ்வளோதான் நான் போயிருக்கேன். அண்ட் அப்போது வாங்கினது எல்லாமே இதுதான் ஸ்கூலில் வாங்கின சர்டிஃபிகேட். ஃபுல்லுமே டிஸ்கஸ் த்ரோ அண்ட் லாங் ஜம்ப். இது பார்த்தீங்கன்னா ரிலேல, இது ரிலே ஆன்வல் ஸ்போர்ட்ஸ் டேல நான் டான்போஸ்கோ காலேஜில் வாங்கினது. ஸோ அதுக்குரியது. அண்ட் இதுமே டிஸ்கஸ் த்ரோ ஃபர்ஸ்ட். இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் டே டான்போஸ்கோ காலேஜ் எங்களுக்கு ஆன்வல் ஸ்போர்ட்ஸ் டே அப்போ. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் லெவலில் நான் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணப்போ அப்போது வாங்கினது. இது எல்லாமே நான் ஸ்போர்ட்ஸ் வாங்கினது, ஆன்வல்காக வாங்கினது அண்ட் டான்போஸ்கோ காலேஜில் வாங்கினது ஃபுல்லுமே இது எல்லாமே. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் வாங்கினது ட்ரிபிள் ஜம்ப். இது நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நான் அப்போது வாங்கினது டிஸ்ட்ரிக்ட் லெவலில். இது டான்போஸ்கோ காலேஜ் இதில் வாங்கினது. ஃபுல்லுமே எல்லாமே வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெமரபிள். இதெல்லாம் நான் ஓல்டு காயின் கலெக்ஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. நான் ஆல்ரெடி இதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில் அண்ட் நான் ஷார்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நான் லெவன்த்து படிக்கும்போது, இது சாரி இது இல்லை, அண்ட் இது நான் லெவன்த்து படிக்கும்போது லாங் ஜம்பில் எனக்கு கிடச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா கார்மேல் மேல்நிலை பள்ளி, ஸோ இளையாங்கனி அப்போது நான் வாங்கின ஒரு மெடல் இது. அண்ட் இது எனக்கு யூஜியில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கிளாஸ் ஃபஸ்ட்டுக்கு கிடச்ச மெடல். அண்ட் எனக்கு ரோஸரி இதெல்லாம் நான் ரொம்ப கலெக்ட் பண்ணி வைப்பேன், அதெல்லாமே இன்னுமே இருக்குது. அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஹாஸ்டல்லையும் ப்ளஸ் கிளாஸ்லேயுமே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே இருக்குங்க. அது இது என்னோடய ஃப்ரெண்டு இது கொடுத்தது, சுகந்தி கொடுத்தது, பிரசன் கொடுத்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தது தான் இது எல்லாமே. ஸோ என்னோடய நேம்லேயே எழுதி கொடுத்தது இது, இது ஃபுல்லுமே. அண்ட் இதுமே கூட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய புக் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தேன். நான் ஒவ்வொரு செமஸ்டர் முடிக்கும் போது எனக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நான் வந்து தூக்கி போடாமல் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அண்டு இப்போ வீடு அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டாச்சு. இது என்னோடய இங்கிலீஷ் பைபிள் நான் யூஸ் பண்ணது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ் காம்படிஷனில் வந்து எனக்கு கொடுத்தாங்க புக் வந்து கொடுத்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது எனக்கு வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து ப்ரேயர் சாங் புக் நான் வந்து யூஸ் பண்ணது இது. ஸோ அப்போலாம் நியூஸ் பேப்பரில் தான் நாங்கள் அட்டை இது போல் அட்டை போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இதெல்லாம், அந்த பட்டர்ஃப்ளை அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம். ஸோ அந்த ஒரு புக்குமே இருக்குது. அண்ட் இதுமே வந்துட்டு எனக்கு எல்லாமே ஒவ்வொரு இதுக்குமே காம்படிஷனுக்கு கிடைச்ச புக்ஸ் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாமுக்கு முன்னே கண்டிப்பாக இந்த ப்ரேயர் சொல்லிட்டு போகுவோம், தேர்வு எழுது ஒரு ஜபம், அது இன்னுமே அப்படியே இருக்கு என் புக்கில். இதெல்லாம் எனக்கு நான் அப்பப்போ கலெக்ட் பண்ணி வைக்கிறது டான்போஸ்கோபிக். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம், ஜீசஸ் பிக் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே புக்லேயே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் இது செக்ரட் ஹார்ட் காலில் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தப்போ இந்த புக் வந்து ப்ரெசென்ட் பண்ணது, அதுமே இருக்குது. அண்ட் 800 ருபீஸ் வந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அதுக்காக கொடுத்த ஒரு லிஸ்ட்டுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுமே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினப்போ, கிளாஸ் ஃபஸ்ட் வந்தப்போ தான் அப்போது கொடுத்த புக்கு இது. இது யூஜியில் எனக்கு கொடுத்தது, யூஜியில் எனக்கு கொடுத்தது. ஸோ டான்போஸ்கோ காலேஜில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து செமஸ்டரில் செகண்ட் வந்தப்போ எனக்கு கிடச்சிது இந்த ஒரு புக். அண்ட் இது என்னோட ஃபேவரட் டிக்ஷனரி, நிறைய டிக்ஷனரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டிக்ஷனரியுமே இருக்குது. இது நான் வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணது டிப்ளமோ அப்போ பண்ணப்போ, அப்போது நான் பண்ண ரெக்கார்ட் இது. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் ஒட்டி
இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மொக்கையாக இருந்தால் சாரி. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.